ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ தான் என்னோடய யூடியூப் சேனலுக்கு முதல் தடையாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எம் அப்படின்றத பற்றி தான் பார்க்கப் போகிறோம் ஸோ இந்த ஜிஎஸ்எம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த சிம் கார்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணுற அந்த ஜிஎஸ்எம் கிடையாது ஸோ இது பார்த்தீங்கன்னா பேப்பரோட திக்னஸை கண்டுபிடிக்கிற ஜிஎஸ்எம் ஸோ இந்த ஜிஎஸ்எம் வந்து நீங்கள் வந்து எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுலலாம் புக்கிலெலாம் படிக்கும் போது பார்த்துருப்போம் நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பேஜில் வந்து இந்த புக் வந்து எயிட்டி ஜிஎஸ்எம் தாலியில் அச்சிடப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரியான ஒரு சென்டென்ஸ் வந்து அந்த எடிஷன் பேஜில் வந்து போட்டிருப்பாங்க ஸோ நமக்கு அது சின்ன வயசுலலாம் எதுக்குனே தெரியாமல் நம்ம பார்த்துட்டு விட்டுருப்போம் ஸோ இருக்க இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஜிஎஸ்எம்ஐ பற்றி தெரிஞ்சுருக்கணும் ஸோ நீங்கள் ப்ரிண்டிங் ஃபீல்டில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜிஎஸ்எம்ஐ பற்றி தெரிஞ்சிருக்கும் ஸோ எப்படி ஒரு பேப்பருக்கான ஜிஎஸ்எம் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அந்த ஜிஎஸ்எம்னால் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஜிஎஸ்எம் அப்படிங்கிறது கிராம் பெர் ஸ்கொயர் மீட்டர் அப்படின்றது தான் ஜிஎஸ்எம் ஃபுல் எக்ஸ்பிளைன் அதாவது ஒரு மீட்டர் ஷீட்டு அதாவது ஒரு பேப்பர் இருக்கு இல்லையா அந்த பேப்பரில் ஒரு மீட்டர் வித்து ஒரு மீட்டர் ஹைட்டு ஸோ வித் அண்ட் ஹைட்டு ஒரு மீட்டர் இருக்கக்கூடிய அந்த பேப்பரோட ஹ வெயிட்டு பார்த்திங்கன்னா எவ்வளவு அப்படின்றத பொறுத்து தான் அந்த பேப்பரோட ஜிஎஸ்எம் அப்படின்றது நிர்ணயிக்கப்படுகிறது ஸோ அந்த ஜிஎஸ்எம்ஐ ஜிஎஸ்எம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட பேப்பரோட திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஏ ஃபோர் பேப்பர் அதாவது நம்ம கடையில் ஜெராக்ஸ் கடையில் நார்மலாக ஜெராக்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம்ல ஸோ அதோட திக்னஸ் அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணிருக்கீங்களா வரையும் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு ஏ ஃபோர் பேப்பரோட திக்னஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது அதே மாதிரி இருக்குது உங்கள்கிட்ட வேறு எந்த பேப்பர் இருந்தாலும் ஸோ அந்த பேப்பரோட திக்னஸ் அதாவது ஜிஎஸ்எம் அப்படின்றத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி இந்த ஒரு சின்ன கால்குலேஷனில் பார்ப்போம் ஸோ ஜிஎஸ்எம் அப்படின்றதுக்கோட அந்த கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா கிராம்ஸ் டிவைட் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது அந்த கிராம்மை மீட்டர் மீட்டர் ஸ்கொயரில் வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா அந்த பேப்பரோட ஜிஎஸ்எம்மை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏ ஃபோர் சீட்டோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபை ஃபோர் பாயிண்ட் நைன்லேருந்து ஃபைவ் டூ ஃபைவ் ஒன் அந்த ரேஞ்சில் இருக்கும் அது கரெக்டான அக்யூரேட்டான சைஸ் வந்து இந்த மிஷின் அந்த அது அக்யூரேட்டாக இருக்கக்கூடிய அந்த வெயிட் மிஷின் வச்சு தான் மெஷர் பண்ண முடியும் ஸோ நம்ம ஒரு தோராயமாக எடுத்து மெஷர் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் கிராம் இருக்கும் அப்படின்னு வச்சிக்கங்க ஸோ அந்த ஃபைவ் கிராமை டிவைட் பை எதால் டிவைட் பண்ணணுன்னா இந்தோட வித்து இண்ட் ஹைட்டு ஸோ ஒரு ஏ ஃபோர் சைஸோட வித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஒன் ஜீரோ அப்படின்ற மாதிரி தான் அந்த வித்து இருக்கும் ஸோ அது மீட்டரில் ஸோ அதே மாதிரி ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ நைன் செவன் ஜீரோ அப்படின்ற மாதிரி தான் அதோட ஹைட் இருக்கும் ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃபைவ் டிவைட் பை அந்த மல்டிப்ளை வர்ற பண்ணி வரக்கூடிய அந்த இதால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஸோ எயிட்டி கிராம் அப்படின்றது அந்த நமக்கு வந்து அந்த பேப்பரோட திக்னஸ்ஸாக கிடைக்கும் ஸோ நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய நம்ம அந்த கடையிலலாம் வாங்கக்கூடிய பேப்பரோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா அந்த எ எயிட்டி கிராம் ஜிஎஸ்எம் அப்படின்றதான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த ஜிஎஸ்எம்மோட ஓட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு இப்போது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து திக்னஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேப்பர்ஸோட திக்னஸ் வந்து நம்ம ஈஸியாக இந்த கா ஃபார்முலா மூலிமா நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும் ஸோ எந்த எந்த இதுக்கு எந்த ஜிஎஸ்எம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிஸ்னஸ் கார்டு இருக்குது ஸோ பிஸ்னஸ் கார்டுக்கு என்ன பேப்பர் யூஸ் பண்ணுறாங்க என்ன ஜிஎஸ்எம் பேப்பர் யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி ஒரு பேம்ப்ளட் இருக்குது ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க ஒரு ப்ரௌச்சர் இருக்குது அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க ஒரு லெட்டர் இருக்குது ஸோ இதுக்கெலாம் என்னென்ன ஜிஎஸ்எம்மில் பேப்பர் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தேவைப்படுது அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் கீழே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம வந்து அதை பற்றியான வீடியோ மேக் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோவில் ஜிஎஸ்எம் அப்படின்றது என்ன அப்படின்றா ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கோம் ஸோ நம்ம யூடியூப் சேனலில் இது மாதிரியான இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து வர வர இருக்குது ஸோ மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி